ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மூணு தக் லைஃப் இன்சூரன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஆரம்பிக்கலாங்களா? இவரோட பேர் ஆலன். இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஒரு ஃபோட்டோகிராஃபரோட வாழ்க்கை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நிறைய படங்களை பார்த்துருப்போம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பல மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த ஒரு செகண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் இவர். பல மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்ப்பீங்க. இந்த ஃபோட்டோவில் கிங்ஃபிஷர் பறவை தண்ணியில் மீனை பிடிக்கும் போது அதோட வாய் தண்ணியை தொடும் போது இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இந்த ஃபோட்டோ எடுக்க இவர் எவ்வளோ அட்டம் ட்ரை பண்ணியிருக்காருன்னா 720,000 மேலே அட்டம்ஸ் பற்றினே இவர் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 6 வருஷமாக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்க நான் முயற்சி பண்ணியிருந்தேன்னு சொல்லி நிறைய இடங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இவரோட பேர் கேரி. கலிஃபோர்னியா நாட்டில் ஃப்ரீலான்சர் காப்பிரைட்டரை பற்றின வேலை செஞ்சிருந்தாரு 1970s. அப்போ அந்த சமயத்தில் இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு சொல்லி ஐடியா யோசிச்சிருக்காரு. எல்லா மக்களும் நாய் பூனையாக தான் பெட்டாக வளர்க்குறாங்க, அதுக்கு பதிலாக பெட்ராக்கை வளர்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா சொல்கிற புரியலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராக்கு பெட்டா வளர்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாரு. ராக்குன்னு நம்ம வெஞ்சன்ஸ் நினைக்காதீங்க, ஒரு கல்லை பெட்டா வளர்க்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்திருக்கு. அந்த ஐடியாவை ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி இவரும் அவரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறாங்க. அந்த பிஸ்னஸை நம்பி $10,000 பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பீரியடில் அந்த $10,000ன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஸோ சீரியஸாக அவங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பெட்ராக்கை விற்கலான்னு சொல்லிட்டு. ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் ஒரு கல், அது கூடவே ஒரு மேனுவலும் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கல்லை நீங்கள் எப்படி கைட் பண்ணணும்னு சொல்லிட்டு, உதாரணமாக நம்ம நாய்க்கிட்ட சில கமெண்ட்ஸ் கொடுப்போம், உட்காரு அட்டாக் பண்ண இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுப்போம். அந்த மாதிரி அந்த ராக்குக்கு பிளே டெட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மேனுவலை கிரியேட் பண்ணி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் ஒரு கல்லையும் சேர்த்து விற்கிற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பெட்ராக்குக்கு வச்ச விலை எவ்வளோன்னா $3.95. யாருமே வாங்கியிருக்க மாட்டேன் தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க, நானும் அப்படி தான் நினச்சிருக்கேன். பட் நடந்தது வேறு. இந்த பெட்ராக்கை வச்சு அவங்க கிட்டத்தட்ட $3 million பார்த்தினா சம்பாதிச்சிருக்காங்க. அவ்வளோ பேர் அந்த பெட்ராக்கை பார்த்தினா வாங்கியிருக்காங்க. $10,000 இன்வெஸ்ட் பண்ண அவங்களுக்கு பல மடங்கு பார்த்தீங்கன்னா அது லாபம் கொடுத்துருக்கு. மக்கள் அப்போ தான் வாங்கினாங்க, இப்போலாம் வாங்க மாட்டாங்க, விவரம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ கூட ஆன்லைனில் பெட்ராக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணி தான் இருக்காங்க. petrak.com சொல்லி தனியாக வெப்சைட் இருக்குது, அதில் போனீங்கன்னா அந்த பெட்ராக் பார்த்தீங்கன்னா $29 சொல்லி விற்றுன்னு இருக்காங்க. இவரோட பேர் பெலே. இவர் ஒரு சாக்கர் பிளேயர். 1970s ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேயர். பிரேசிலில் சாக்கர் வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்குது. அவரை வச்சு நிறைய அட்வர்டைஸிங் பண்ணலான்னு சொல்லி நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணாங்க. அதில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போட்டி போட்டு முயற்சி பண்ணாங்க. அது யாருன்னா பூமா அண்ட் அடிடாஸ். பூமாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாரு. பூமா பண்ண ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பீரியடில் பெலி ரொம்பவே ஃபேமஸான பிளேயர். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேர்ல்டு கப் சாக்கர் மேட்சை டிவியில் அப்போ தான் லைவாக கலர் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனாலே நிறைய மக்கள் அந்த மேட்சை பார்த்துருந்தாங்க. இது எல்லாமே பூமாவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. பெலியை கிரவுண்டு சென்டரில் போய் நிற்க வச்சுருக்காங்க. நின்றது மட்டும் இல்லாமல் பெலி அவரோட ஷூ லேஸை பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சி கட்டியிருந்தார். அந்த ஷூ வந்து பூமா பிராண்டோட ஷூ. அந்த ஷூவில் பூமான்ற வார்த்தையும் இருந்திருக்கும். ஃபோனில் இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே பெலியை தான் பார்க்குறாங்க. டிவிலையும் இதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஆடியன்ஸும் பெலியை தான் ஒத்து பார்க்குறாங்க. எல்லாருமே பெலியை தான் ஒத்து பார்க்குறாங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா பூமாவோட பிராண்டு தெரியுது. சிம்பிளாக ஒரு ஷூ லேஸை கட்டை வச்சு உலக ஃபுல்லாக அவங்க பிராண்டை பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணாங்க.